फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மங்களம்ஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான வாழைப்பூ வடை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதோட நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வாரத்துல ரெண்டு நாளாச்சும் வாழைப்பூ சாப்பிடுறோம் நம்ம ডেইলি வாழைப்பூ பொரியல் சாப்பிட்டுறோம் அதுக்கு அப்புறம் வாழைப்பூ குழம்பு இப்ப பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வடையா தட்டிட்டு அதுக்கு அப்புறம் குழம்புல போட போறோம் இது நார்மலா பாத்தீங்கன்னா குழந்தைகள்லாம் வாழைப்பூ பொரியல் அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க ஸ்கிப் பண்ணிட்டே இருப்பாங்க நீ இந்த மாதிரி வடையா செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா சாப்பிடுவாங்க கண்டிப்பா எல்லாரும் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி ஹெல்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க சோ அதுக்கு வாழைப்பூ ஒரு வாழைப்பூ எடுத்துக்கேன் இத ஃபுல்லா உள்ள இந்த நரம்பு இந்த இத மட்டும் நான் எடுத்துட்டேன் எடுத்துட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியா தனித்தனியா எடுத்து வச்சுக்கோங்க தனித்தனியா எடுத்து வச்சிட்டு அதுக்கு அப்புறம் இத வந்து और कड़ा इत मटा मंज तूल ती अधिकूड़ा कुछ तनी ऊती ना वेग कड़ा हीट पड़को ना वाश् पड़ी वजह मालपूट तीर रोम ऊतना कुछ ऊतना रोम नेरम वेग वो हाफ बॉल पड़पर अंज मंज तूल पटक अ ना मिक्स पड़े रे निम्स वा पड़ोर हॉल वालप ना एटर वेगटो रोम नेर वेगो रे निषं वादा ऐसा अदक पड़पाल हाफ बॉल अदकोबूद और पा वो मूड़ पोट वेग वे रे निषं आर वचल பாருங்க வாழைப்பூ நல்லா வேக வச்சது 2 நிமிஷம் வேக வச்சிட்டு ஆற வச்சிட்டோம் வாழைப்பூ சீக்கிரமே வெந்துரும் சோ 2 நிமிஷம் வேக வச்சா போறோம் தண்ணி ரொம்ப ஊத்துல கரெக்டா இருக்கு தெளிச்சி விட்டீங்கனா போறோம் அதுலயே வெந்துரும் நான் வாழைப்பூவை போட்டுக்கறேன் ஒரு ஜார் எடுத்துங்க வாழைப்பூ போட்டுக்கலாம் சோ ஜார் எவ்வளவு அரைக்க முடியுமோ அந்த அளவு போட்டுக்குங்க அதுக்கு அப்புறம் ஏற்கனவே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோம் சோ இல்ல லைட்டா மஞ்சள் தூள் போட்டுக்கறேன் அதுக்கு அப்புறம் இஞ்சி இஞ்சி பாத்தீங்கனா ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி போட்டுங்க அதுக்கு அப்புறம் அரை ஸ்பூன் சோம்பு போடுறேன் मिளகாய் தூள் இது வந்து காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுங்க சோ அதிகமா சின்ன பிள்ளைங்கலாம் காரம் சாப்பிட மாட்டாங்கனா நீங்க கம்மியா போட்டுக்கலாம் நான் அரை ஸ்பூன் போட்றேன் வாழைப்பூ கல்லப்பருப்பு அதுக்கு ஏத்த மாதிரி காரம் போட்டீங்கனாதான் நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறம் கல்லப்பூ வந்து ஒரு 200 கிராம் நான் 1 மணி நேரம் ஊற வச்சது இது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க கரெக்ட்டா இருக்கும் செய்யறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சீங்க கரெக்டா இருக்கும் இது 200 கிராம் எடுத்துக்கேன் இதுல பாதி பாதியா போட்டு அரைச்சுக்கலாம் இதையும் போட்டுக்கறேன் அவ்வளவுதான் இது வந்து ரொம்ப நைஸா அரைக்க கூடாது ரொம்ப கொரகொரன்னு அரைக்கவும் கூடாது அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எண்ணெயில போடும்போது உதிந்துரும் करेक्टा अरचिकला देवान अलव उपक्रेन वो कलपरप वड़ की तेवान पुरुष इवलोदा इला ग्रैंड पड़ो ना अरे उपड़ी काम कर ना अरेचे उरटे पदत इतमी अभी तटी पड़े मारे स्टेज कोत्तमल्ली तले कोंजम पोट्टुकिट्टु नरुक्कि वच्चिरुक्क वेंगायम नैसा नरुक्कि वच्चिरुक्केन अदे उदुत्तु विट्टु पोट्टुकोंग चिन्ना वेंगायम इरुंदा चिन्ना वेंगायम पोट्टुकोंग रोम्ब टेस्टा इरुक्कुम ना इन्नैक्कु ओरु पेरिय वेंगायम नैसा पोडि पण्णि पोट्टुक्केन इदे एल्लात्तैयुम अप्पडिये मिक्स पण्णि मावु इंद पदत्तुक्कु अरैच्चुकोंग रोम नईसा कुरेन
அப்படி உருட்ட வரணும். தண்ணி அந்த அளவுக்கு கரெக்டா ஊத்தணும். ஒரு வாளையில இல்லனா ஒரு பேப்பர் பாலிதீன் பேப்பர்ல நான் எண்ணெய் தடவிக்கங்க. சோ இந்த அளவு உருட்டிங்க. அந்த வடை ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும், ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். சோ உருட்டிட்டு எண்ணெய் ஹீட் பண்ணீங்க. நீங்க தோசை கல்ல தட்டி போட்றதுனாலும் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு ஆயில ஃப்ரை பண்ண போறேன். இந்த மாதிரி தட்டிட்டு போடலாம். தட்டின வடைய மெதுவாக ஒன்று ஒன்றா போடுங்க. ரொம்ப ஆயில ஹீட் பண்ணாமல் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள் உதிரியாகவே வரவே இல்லை. எண்ணெயில் போட்டோன்னே உங்களுக்கு மேலே வந்துடும். நல்லா பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்படியே நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், எல்லாருமே சாப்பிடலாம். இப்படியே சாப்பிட்டோம்னாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உள்ள அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் இந்த வடை. இப்படியே பாதி கொடுத்துருங்க. பாதியே குழம்புல போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்து வடை செஞ்சாச்சு, குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பட்டை 1 பீஸ் போட்டிருக்கேன். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் வடையை போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான ஆரோக்கியமான ரொம்ப டேஸ்டான வாழைப்பூ வடை குழம்பு டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சீக்கிரமே பண்ணிடலாம். வாழைப்பூவை நம்ம கட் பண்ணிகிட்டு இருக்க டைம்லாம் ரொம்ப கம்மி. கட் பண்ண தேவையில்லை. அப்படியே நம்ம பாயில் பண்ணி அப்படியே அரைச்சி வடை தட்டி குழம்பு வைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதே மெத்தட் நான் எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. இப்போ வடை உதிராமல் சூப்பராக வரும். குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்மளோட மங்களம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.